கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருப்பா. இது வந்து கம்ப்ளீட்டாகவே நம்ம வந்து 800 படித்த ஒரு டூ ஐடென்டிட்டிஸ், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிஸ் பண்ணியிருப்போம்ல, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே இதுதான் கொடுத்துருக்காங்க, இது கிவன் கொடுத்துட்டு இதை வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கும், இங்கே நடுவில் மைனஸ், அது ஒன்றே ஒன்று தான் சேஞ்ச் சரிங்களா. இப்போ நமக்கு ஒரு வேரியபிளோட பவரில் 1/2 அப்படின்னு நமக்கு என்ன தெரியும், அது வந்து ரூட்டுன்னு தெரியும் அப்படி தானே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிவன் இதை வந்து ரூட்டில் எழுதிக்கிறேன். எக்ஸ் பவர் 1/2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் இது வந்து எக்ஸ் பவர் மைனஸ் 1/2, பவர் நெகட்டிவில் இருந்தால் என்ன அர்த்தம், டினாமினேட்டர்ல எழுதணும். ஸோ 1/√x இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 9/2. இதோட ஃபார்ம் தான்ப்பா, இது புதுசாலாம் பார்க்காதீங்க. இந்த 1/2 ரூட்டுன்னு அர்த்தம், இதுவும் 1/2 ரூட்டு தான், பட் நெகட்டிவ் இருக்கிறதால நான் என்ன பண்ணியிருக்கேன், டினாமினேட்டரில் எழுதியிருக்கேன். ஸோ இதோடைய அனதர் ஃபார்ம் தான் இது சரிங்களா. இப்போது உங்களுக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி தெரியும் நம்பரை, இருந்தாலுமே நான் எழுதுறேன். ஸோ இதுதான் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இல்லை நீங்கள் 2ab மிடில் போட்டாலும் கரெக்டு தான் சரிங்களா. இப்போது இதை இங்கே நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போ ரூட் எக்ஸை நான் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், வேணா நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்றா ஸ்கொயர் பண்ணிக்கலாம், ரூட் எடுத்துக்கலாம். ஸோ வருமா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்றது ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/2 மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், இந்த ரூட் எக்ஸை கேன்சல் ஆகிடும். இந்த ரூட் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும், வெறும் எக்ஸ் தானே கிடைக்கும், புரியுதா இல்லைங்களா. இது பண்ணாங்கன்னா வெறும் எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x, இதுவுமே 1/x தான் கிடைக்கும், ரூட்டு ஸ்கொயராக கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் 2 இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 9/2. இப்போ இந்த 2 அந்த பக்கம் தூக்கிடுங்க, அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 9/2 மைனஸ் 2 எழுதலாமா, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னாகும், 9/2, 9 - 2, 2 = 4 பை 2 வரும், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5/2 கிடைக்குது. இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சுதுங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுத்துருக்கிறத ரூட்டில் எழுதியிருக்கேன், செகண்ட் ஸ்டெப்பில் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டெல்லாம் கேன்சல் ஆகிடும், இந்த ரூட் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும் கிடைக்கும். அந்த 2 ரைட் சைடில் தள்ளிட்டு மைனஸ் பண்ணால் எனக்கு 5/2 இது வரைக்கும் கிடச்சிருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், எனக்கு இது மைனஸில் வேணும் சரிங்களா. இப்போது இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, ஓகேவா, இது வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, எக்ஸ் ப்ளஸ் 1 + x இஸ் ஈக்குவல்ஸ் இது ஒன்று எழுதிக்கோ, ஈக்குவல் டு 5/2 சரிங்களா, இது ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்துருக்கிறது இதே டேர்ம் தான், பட் எங்கள் என்ன இருக்குது, மைனஸில் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரூட் எக்ஸ் மைனஸ் 1/√x தான் வந்து அவங்க கேட்குறாங்க, இதுதான் அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதையே நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஏன் சார் ஸ்கொயர் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் அவங்க தான் கேட்கவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இதை ஸ்கொயர் பண்ணால் தான் இந்த ரூட் எக்ஸும் இந்த 1/√x இந்த மாதிரி மாறும், அப்போது இந்த வேல்யூ நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்னா அதுக்கான ரீசன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அவங்க கேட்கல, ஆக்சுவலாக அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரூட் ஸ்கொயர் இல்லாமல் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள், ஸ்கொயரே கேட்கல, வெறும் ரூட் எக்ஸ் மைனஸ் 1/√x மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பட் நானாக தான் ஸ்கொயர் பண்ணுறேன், ஏன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ தெரியும், இந்த ஈக்குவேஷன் 1 இருக்க வேல்யூ தெரியும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக நானாக ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போது அதே ஃபார்முலா, பட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி. அப்போ என்ன வரும், இங்கே மேலே இந்த டேர்ம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது இது போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதில் இந்த இடத்துல ப்ளஸ் 2ab பதிலாக மைனஸ் 2ab போடுவீங்க. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/√x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2√x 1/√x வரும். இங்கே 2ab வரும், இங்கே -2ab வரும். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. அப்போ இங்கேயுமே இதுவும் கேன்சல் ஆகிடும்ப்பா. இது எங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் 1 + x -2 கிடைக்குமா. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 + x பதிலாக அந்த 5/2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா, புரிஞ்சுதுங்களா, இதுக்காக தான் நான் பண்ணுறேன். அப்போது 5/2 -2 அப்படின்னு போடுறேன். அப்போ இங்கேயுமே என்ன வரும் உங்களுக்கு, 5 - 2, 2 = 4/2 வரும். ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் 1/2 தான். பட் இது ஆன்சர் கிடையாது, ஏன், ஏன்னா இது நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது நமக்கு ஸ்கொயர் வேண்டாம். அப்போ என்ன வேணும் எனக்கு, வெறுமனே எனக்கு ரூட் எக்ஸ் பை 1/√x மட்டும் தான் வேணும்னா, ஸ்கொயர் இந்த பக்கம் தான் ரூட் ஆகுமா. ஸோ ரூட் 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 1/√2 சரிங்களா. ரூட் ஆஃப் 1 1 தான். ஸோ டினாமேட்டருக்கு மட்டும் எனக்கு ரூட் போட்டு விட்ருங்க. ஸோ இந்த சம்மக்கான ஆன்சர் வந்து வெறும் 1/√2 மட்டும் தான். ஸோ கம்ப்ளீட்டாகவே இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி.
சரிங்களா. இது வந்து 800 காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஒலிம்பியர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருந்திங்கன்னா ஞாபகம் வந்திருக்கும். இதே மெத்தடில் நம்ம நிறைய எக்ஸாம்ஸ் போட்டிருக்கோம். ஒன்லி திங் இஸ் இங்கே வந்து நமக்கு ரூட் கொடுத்துருக்கிறதால மேபி சில பேர் கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் இல்லை டூ டைம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து மைண்டில் அப்படின்றோம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏதோ சஜஷன்ஸ் இருக்குனாலும் யூ கேன் ட்ராப் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். வில் கேட்ச் அப் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.